ஸ்டாக் எடுத்து வச்சிட்டு இருக்கோம், அதனால கடை மூடப்பட்டு உள்ளது. இதோ இங்க இருக்கு பாத்தீங்களா மேடம், இந்த புக்கோட விலை 750 ரூபாய். ஓகே, இப்ப இந்த புக் விலை 750 ரூபாய். அப்புறம் இந்த மர்ம நாவல் 900 ரூபாய். 900 ரூபாய் இந்த புக்கோட விலை. 900. ஆமாமா, அப்படியே ஆக்ஷன் காமின் புக் விலை எழுதிக்கங்க, 50 லட்சம் ரூபாய். ஆக்ஷன் காமின் புத்தகம் 50 லட்சம் ரூபாயா? அந்த சைட் பண்ற பையன் மறுபடியும் இங்க வந்துட்டா மேடம், பாருங்க. இங்க தான் இப்ப கஸ்டமர் யாரும் இல்லல, அப்புறம் எதுக்காக இந்த சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்க? சரி, யூஸ் பண்ணல. கடையில ஏன் ஈ அடிக்குது? நல்ல பூட்டு வாங்கிட்டுமா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இன்னைக்கு எங்களுக்கு ஹாலிடே. ஏன் ஏன் ஏன்? ஏன்னா இன்னைக்கு நாங்க புக்ஸ் எல்லாத்தையும் அடிக்கி வச்சிட்டு இருக்கோம். கடைய வேற எங்க மாத்த போறீங்க தானே? நீ எங்களுக்கு என்ன தோணுதோ நாங்க அதை செய்வோம். நீ மொதல் இந்த இடத்தை விட்டு கிளம்ப, எங்களுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. ஆக்ஷன் காமிக்ஸ் லேட்டஸ்ட் மேகசினா? ஐயா, இவன் போன்னு சொன்னாலும் போக மாட்டானே. ஆஹா, ஆக்ஷன் காமிக்ஸ். ஓ தம்பி, யாரும் கிட்ட வர கூடாது. கிட்ட வந்தீங்க ஆக்ஷன் பீம்ல ஒரே போடுதான். ஆக்ஷன் பீம். ஓ, பொகையை போட்டு கண்ணு மறைச்சிட்டியே, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சின்ன பையன் கூட விளையாடுறத முதல்ல நிறுத்துங்க. ஓகே மேடம், இன்னைக்கு கடல் லீவ்னு உனக்கு தெரியாதா? தெரியலனால பரவாயில்ல, வெளிய போர்டு போட்டிருக்கோம், போய் பாரு, சீக்கிரம் போ. புரிஞ்சிடுச்சா? நல்லா நல்ல வேலை சொன்ன உடனே அவன் கிளம்பிட்டான். அதான் இன்னைக்கு கடல் லீவ்னு தெளிவா எழுதி போட்டிருக்கோம். லீவனிக்கு கூட ஓவர் டைம் பண்ண வேண்டியிருக்கும் போல இருக்கே. மேடம், இந்த பையன் பிஸியா இருக்கிற மாதிரி எப்பவும் ஒரு வேலையை செய்வோம். இவ எந்த மேகசினை தேடி வந்தானோ அதை கொடுத்துருவோம், அப்பதான் வேலையை செய்ய முடியும். ஆமா, நீ சரியா தான் சொல்ற. என்னோட இந்த ஐடியா நிச்சயமா வொர்க் அவுட் ஆகும்னு தோணுது. உன் ஐடியா ரொம்ப நல்லா தான் இருக்கு. தேங்க் யூ. ரெண்டு பேரும் கடைக்கு நடுவுல நின்னு இப்படி சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். நாங்க ரெண்டு பேரும் உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் ஷின்சன். என்ன பத்தியா? என்கிட்ட கேக்காம என்ன பத்தி என்ன பேசுறீங்க? ரொம்ப யோசிக்காத. நீ தேடி வந்த மேகசின்ல உனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். நீங்க இது மட்டும் தான் பேசுனீங்களா? ஆமா, நாங்க அத பத்தி மட்டும் தான் பேசணும். இந்தா பண்ணி தேடி வந்த மேகசின், இந்த அதுக்கான சேஞ்ச் இது. ரைட், கம்டுமா. இப்ப என்னாச்சு? சின்ன பையனாச்சே சில்லறை குடுத்து ஏமாத்து பாக்குறீங்களா? என்ன இத பாரு, நான் ஒண்ணு உன் பணத்தை எடுத்து வச்சுக்கல. அது தெளிவா சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு ஏன் ஐட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் கடைக்கு வருவாங்க போல இருக்கு. அவன் அனுப்பிட்டோ. இந்த புக்கோட விலை 50 ரூபாய். அப்படின்னா இத கொண்டு போய் நாம 50 ரூபாய் செக்ஷன்ல வச்சிடலாம். அட, இந்த ஷெல்ஃப்ல இருந்த புக்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணமா இல்லையா? நோட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த புக்கோட விலை என்ன தம்பி? 50 ரூபாய். வெறும் 50 ரூபாய் தானா? எத்தனை வாட்டி கேப்பீங்க? என்ன கொடுங்க. இது 1200 ரூபாய் சார். 1200? எனக்கு வேண்டாம்ப்பா. என்னோட புக் எடுத்துட்டு வந்து நீ எதுக்காக விக்கிற? என் மேகசினை டிஸ்கவுண்ட்ல கொடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சேன். எனக்கு ஒன்னும் உன்னோட உதவி தேவையில்ல. மிஸ் நாகாமுரா, உடனே வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வைங்க. இது வந்துட்டு. நாங்க மேடம், நான் வித்த புக்குக்கான காசு. ஆமா, நீ எவ்வளவு புக்ஸ் வித்திருக்க? மொத்தம் 3 புக்கு வித்தேன். புக்கை வித்துட்டு இப்படி
ஒரு சில்லறை காசை மட்டும் கையில வச்சிருக்கியே, நான் என்ன பண்ணுவேன்? சரி வா, இப்ப நம்ம கடைய திறக்கலாம். ஓகே. இந்த இடம் ஏன் இவ்வளவு உயரத்துல இருக்கு? இந்த புக் இங்க வைக்கலாம்னு பார்த்தா முடியாது போல இருக்கேம்மா. நீ இப்ப எதுக்காக அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? ஒரு உதவிக்காரன் வீட்டுல தம்பி என்ன பிடிச்சுக்கப்பா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? செஞ்ச உதவியே போதும், இனி நீ இல்ல நாங்களே எதுவும் செய்ய முடியாது. அப்ப நான் விட வாங்கிட்டுமா? இன்னங்கமா, ரொம்ப தேங்க்ஸ் சின்சன். வரதுக்கு லேட் ஆன உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். புக் ஸ்டோர்ல இருந்த ஆண்டிக்கு உதவி பண்ணிட்டு வரேம்மா. அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம் சின்சன். அம்மா, நான் சமத்து பையனானம்மா. இந்த புக்கோட விலை 450 ரூபாய். அந்த புக்கை கொண்டு போய் அந்த ஓரமா வச்சிடு. இந்த கிட்ஸ் கவுண்டர்ல இருக்க வேண்டிய புக்கோட விலை 400 ரூபாய். இந்த புக்கோட விலை 400 ரூபாயா? மேடம், இதே மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே இருந்தா விடிஞ்சாலும் வேலை முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்குள்ள இந்த வேலைய முடிச்சாகணும், புரியுதா? ஒரு புக்குக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே. மேடம், தூங்காதீங்க, வேலைய பாருங்க. சரி சரி, எனக்கும் டயர்டா இருக்கு. நாக போறேன் ஃபேஷன் மாடல். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.